நான் ரெகுலராக தியானம் பண்ணிட்டு இருக்கேன், இதை எப்போ வந்து நான் ஒரு நிறைவுக்கு கொண்டு வர்றது, இதுக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாதான்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு வினாடியும் பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறதா அந்த பிரபஞ்சம், அப்படியே போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கான், நிறைய கிரியேட் ஆகிட்டே இருக்கான். மனம் நிறைவு பெறும்போது தியானம் தவமாக மாறி, தவம் என்பது இறைவனாக மாறி, இறைவனோடு இறைவனாக, சுப்ரீம் கான்சியஸ்னஸாக, யூனிவர்சல் கான்சியஸ்னஸாக, கான்சியஸ்னஸோட கான்சியஸ்னஸாகவே பயணம் செய்வீர்கள். குருவே சரணம். என் பேர் தனலட்சுமி, நான் பாண்டிச்சேரி பயிற்சி எடுத்துக்கிட்டேன். நான் உங்கள் வீடியோலாம் யூடியூப்பில் தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் பல வீடியோ பார்த்துருக்கேன், அந்த பயிற்சிக்கெல்லாம் போகணுன்னு நான் சொல்லுவேன். எங்கள் பொண்ணு நீ போகக்கூடாது, போனீன்னா சாமியாராக போயிடுவேன்னு சொல்லுவோம். ஆனால் உங்கள் வீடியோ பார்த்தோன்னே எங்கள் பொண்ணு கண்டிப்பாக இந்த பயிற்சிக்கு போகமான்னு சொன்னிச்சு. அதனால் நான் இது வந்தேன். வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றியும் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் இத்தனை நாள் நான் பேசாததுக்கு. எங்கள் அம்மா பாட்டிலாம் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டா வைராக்கியமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. 48 நாள் பயிற்சி முடித்த பிறகு உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்தேன். நான் அந்த பயிற்சியில் என்னோடய ஒரு கோரிக்கையை வச்சேன், என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும், 30 வயசாகிடுச்சு, அதனால் திருமணம் ஆகணும்ட்டு குருக்கிட்ட சொன்னேன். 47வது நாள் நல்ல செய்தி வந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வந்து மகாவிஷ்ணுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன் இவ்வளோ நாள் நான் பேசாததுக்காக. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரெகுலராக தியானம் பண்ணிகிட்ருக்கேன், இதை எப்போ வந்து நான் ஒரு நிறைவுக்கு கொண்டு வர்றது, இதுக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாதான்னு கேட்குறீங்க. தியானம் என்பதே என்ன? மனதை கடந்து ஆன்மாவை உணர்ந்து ஆன்மா டிராவல் பண்ணி பிறவில்லா பெருவாழ்வை கடந்த நிலைக்கு போவதுக்கு பேர் தான் தியானம், தவம். அப்படி இருக்கிறப்போ தியானத்துக்கு ஏது எண்டு? பல சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க, இதற்கு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது, ஒவ்வொரு வினாடியும் பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறதா அந்த பிரபஞ்சம், அப்படியே போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கான், நிறைய கிரியேட் ஆகிட்டே இருக்கான். எத்தனை உயிர்கள், எத்தனை கோள்கள், எத்தனை அண்டங்கள், எத்தனை விஷயங்கள் இப்படி பறந்து விரிந்து போய்கொண்டே இருக்கும்போது நீங்கள் பார்க்க பார்க்க போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும், பரவச பேரானந்தில் உணர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. அகத்தியர், போகர் மற்றும் உயர்ந்த நிலை ஞானிகளே, உயர்ந்த நிலை சித்தர்களே என்ன சொல்கிறாங்க, இதனுடைய ஆதி மூலத்தை என்னால் பார்க்கவே முடியல, இன்னும் டிராவல் ஆகி போயிட்டுருக்கு, இன்னும் டிராவல் ஆகி போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க பரவசத்தில் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ இறைவா, உனக்கு இவ்வளோ பெரிய கருணியா, முதலும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் சென்று போயிட்டே இருக்கிறியா, உனக்கு ஒரு எண்டு கார்டே கிடையாதா? வடிவேல் சொல்லுவார்ல, எனக்கு எண்டு கார்டே கிடையாதுன்ற மாதிரி இறைவனுக்கு எண்டு கார்டே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ தியானத்தில் நீங்கள் எப்படி வந்து ஒரு நிறைவுக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைவுக்கெல்லாம் வரவே முடியாது. ஆனால் மனம் நிறைவு பெறும்போது தியானம் தவமாக மாறி, தவம் என்பது இறைவனாக மாறி, இறைவனோடு இறைவனாக, சுப்ரீம் கான்சியஸ்னஸாக, யூனிவர்சல் கான்சியஸ்னஸாக, கான்சியஸ்னஸோட கான்சியஸ்னஸாகவே பயணம் செய்வீர்கள். அந்த தன்மையில் இருக்கும்போது நிறைய அதிசயங்களை பார்ப்பீங்க, இறைவனோட படைப்பை நினச்சி நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க, இன்னும் உயர்ந்த கட்ட நிலைகளுக்கு போவீங்க, இன்னும் பல பேரதிசயங்களை நீங்கள் உணர்வீங்க. அப்போ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? தியானம் என்பதற்கு எண்டு கார்டே கிடையாது. உட்கார்ந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டம் அது உங்களை பயணிக்க வைத்து சென்று கொண்டே இருக்கும். இறைவனின் அருளாசிகளை பொறுத்து உங்களுக்கு உண்டான பணிகள் வழங்கப்படும், உங்களுக்கு உண்டான பதவிகள் வழங்கப்படும், உங்களுக்கு உண்டான ஆற்றல்கள் வழங்கப்படும். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மூலம் என்னவென்று கேட்டீங்கன்னா உங்கள் டெடிக்கேஷன் தான், உங்கள் வைராகியம் தான். மனித உடலிலிருந்து அவையார் என்ன சொல்கிறாரு, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்றாங்க அவையார். அப்போ நீ என்ன, மனிதனாக பிறக்கிறதே கஷ்டம், ஏன் மனித நிலையில் இருப்பவன்னா விரைவில் இறைவனை உணர முடியும்ன்றாங்க. முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய உயிர்களால் தான் இறைவனை விரைவில் காண முடியும்ன்றாங்க, கண்டு அந்த காட்சியை ரசிக்க முடியும்ன்றாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மனித நிலை என்பது தான் ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் சில பயிற்சிகளை மேற்கொண்டு, யோக பயிற்சிகளை செய்து இறைவனை கண்டுவிட வேண்டும். அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கார்டு என்பதே கிடையாது. ஆனால் இப்போ கஷ்டத்தில் இருக்கீங்க, மனித நிலையில் இருக்கும்போது அப்போ பரவச பேரானந்த நிலையில் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய
பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.